ஹலோ சில்ட்ரன் வெல்கம் பேக் to த class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன exercise 13.3ல பாயிண்ட் த்ரீயில் 8 நம்பர் எயிட் பார்க்கலாம் கொஷின் நம்பர் செவன் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட போய் பாருங்கள் இப்போ இந்த கொஷினை பார்த்தாவே என்னடா இவ்வளோ பெரிய கொஷனாக இருக்குன்னு நினைப்பீங்க பெரிய கொஸ்டினாக இருக்குது பார்க்குறது தான் பெரிய கொஷ்னு ஆன்சர் என்னமோ ஈஸி தான் இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின் வரும்போது கொஞ்சம் இதை எல்லாம் வருது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் டஃப்பாக தெரியும் உங்களுக்கு ஓ வேறு கொஷின் இன்னொன்று ஆப்ஷன் வருது இல்லைங்களா அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் தெரியல அதுவும் தெரியல என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் ஒன்று எழுதியாகணும் இப்போ இதில் ஸ்லாண்ட் டைட்டு எல் எல் ஃபைன் பண்ணால் கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அதனால் இது கொஸ்டின் பெருசாக இருக்குதுன்னு பார்த்துட்டெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது இது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது கொஸ்டின்னு இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு பஸ் ஸ்டாப் இஸ் பேரிகேட்டட் ஃப்ரம் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ரோடு ஒரு ரிமை ரோடை விட்டுட்டு பஸ் ஸ்டாப் வந்து பேரிகேட் பண்ணியிருக்கிறாங்களாம் எப்படின்னா இப்போ தடுப்பு சுவ தடுப்பு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வைப்பாங்க இல்லைங்களா கோன் மாதிரி ஏதாச்சும் வைப்பாங்க இல்லை வேற ஏதாச்சும் கேட்டு மாதிரி வைப்பாங்க இந்த வழியாக யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கோனில் வந்து இருந்து செஞ்சு வைக்கிறாங்களாம் அந்த செஞ்சு வைக்கும் போது ஃபிஃப்டி எவ்வளோ எவ்வளோ கோன் மேட் பண்ணுறாங்களாம் ஃபிஃப்டி ஆலோ கோன் மேட் பண்ணுறாங்களாம் ஓப்பனாக இருக்கிற ஹாலோன்னா ஓப்பனாக இருக்கிற ஒரு கோன் வந்து ஃபிஃப்டி கோன் வந்து மேக் பண்ணுறாங்களாம் மேட் பண்ணுறாங்களாம் இதுலேருந்து இருந்து ஈச் கோன் கோனாஸே பேஸ் டயாமீட்டர் ஆஃப் ஒவ்வொரு கோனுக்கும் பேஸ் வந்து டயமீட்டர் இதுதான் டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஒரு கோனோட அடிப்பகுதி தான் அந்த டயமீட்டர்ன்னு சொல்லுவோம் அதுலேருந்து ஒரு இந்த சைடு இருந்து இந்த சைடு ஜாயின் பண்ணுறத டயாமீட்டர் அந்த டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க கிவன் நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஒன் மீட்டர் இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க இது மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பர்ஸ் மீட்டர் ஸ்கொயருக்கு இங்கே ரேட் கொடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் இதை மீட்டராக சேஞ்ச் பண்ணணும் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து ஒன் மீட்டர் அப்படி கொடுத்துருந்தா ஒரு கோனுக்கு இவ்வளோ கொடுத்துருந்தா இஃப் த அவுட்டர் சைடு ஆஃப் ஈச் ஆஃப் த கோன் இஸ் டு பி பெயிண்டட் அண்ட் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இஸ் அவுட் சைடு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்களாம் பெயிண்ட் பண்ணால் அதனுடைய காஸ்ட் வந்து பர் மீட்டர் ஸ்கொயருக்கு டுவெல் ருபீஸ் அப்படி இருந்தால் வாட் வில் பி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆல் திஸ் கோன்ஸ் ஃபிஃப்டி ஆலோ கோன்ஸுக்கும் எவ்வளோ ஆகும் காஸ்ட்டுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கிவன் கொடுத்துட்டாங்க ஆறு டி கொடுத்துட்டாங்க ஹெச் கொடுத்துட்டாங்க அதிலிருந்து இப்போ க பெயிண்ட் எப்படி நம்ம பண்ணுவோம் கர்டு சர்ஃபேஸ் ஏரியா அதை சுற்றி இருக்கு இல்லைங்களா அதை தான் நம்ம பண்ணுவோம் அப்போ கர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பையாறுல் அந்த ஏரியா ஒரு கோனோட ஏரியா ஃபைன் பண்ணிட்டா ஃபிஃப்டி கோனோட ஏரியா ஒரு கோனோட ஏரியா இன்டூ ஃபிஃப்டி கோனோட ஏரியா ஃபைன் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஃபிஃப்டி கோனோட ஏரியா எவ்வளோ வருதோ அந்த வேலையோட ஒரு மீட்டருக்கு டுவெல் ருபீஸ்ன்னா ஃபிஃப்டி கோனோட ஏரியா இன்டூ டுவெல் ருப்பீஸ் அது ஃபைன் பண்ணி

இப்போ எல் ஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும் இதில் இருந்து ஆர் ஃபைன் பண்ணலாம் ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை டூ ரேடியஸு அப்போ ஃபார்ட்டி டிவைடட் பை டூன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வரும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டரை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணும் சென்டிமீட்டரை மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் மீட்டர் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க மீட்டரை கன்வெர்ட் பண்ணுன்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் தான் ஒன் மீட்டர் இங்கே வந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டருன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ டிவைடட் பை நம்ம ஹண்ட்ரட் போடணும் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படி போட்டால் மீட்டரை கன்வெர்ட் ஆகிடும் இது இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஜீரோ இருக்குது இல்லைங்களா ஜீரோ பாயிண்ட் வச்சு டூ போட்டுக்கோங்க கீழே ஜீரோ வந்துச்சுனா இப்போது ஜீரோ பாயிண்ட் டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ மீட்டர் இப்போ மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் இன்னும் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் தானே ஈக்குவல் டு ஒரு மீட்டர் அதனால ஹண்ட்ரடாலாம் டிவைட் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறோம் கவுர்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது பையார் எல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து பையார் எல் பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எடுத்துக்கணும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் டூ இன் டூ எல்லோட வேல்யூ என்னது எல்லோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணல ஃபைன் பண்ணணும் எல் ஈக்குவல் டு எல் ஃபார்முலா என்னென்னா எல் ஈக்குவல் டு இங்கே இங்கே இருக்குது இல்லைங்களா எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருன்னு நம்ம போடணும் இது ஆறுன்றது இதில் பாதி தான் டயமீட்டர்ன்றது ஃபுல்லாக ஆறுன்றது என்னதுன்னா இதில் ஆஃபு அப்போ இந்த ட்ரையாங்கல்க்கு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் ரைட் ட்ரையாங்கல் ரைட் right ஆங்கிள் triangle, இந்த triangleக்கு நீங்கள் பார்க்கணும் இந்த triangle தான் எல் ஸ்கொயர் ஈக்குவல் இது h², இது ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைஸ்ன்னு பண்ணும்போது போது எல் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம் அதுதான் ஃபார்முலா இருந்து நீங்கள் எல்லோட வேலி ஃபைன் பண்ணணும் எல் equal to ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னது 0.2, பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ அடுத்தது என்னது ஒன் ஸ்கொயர் இதனோட வேல்யூ ஃபைன் பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறான் ஜீரோ பாயிண்ட் டூவை ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வரும் ஒன் இன்ட்டு ஒன்னு பண்ணும்போது ஒன் வரும் ரூட் ஆஃப் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் இந்த ஆன்சருக்கு ரூட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோருக்கு ஆன்சர் வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபைன் பண்ணுறதுனா ஜீரோ பாயிண்ட் டூ இன் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் இன்னொரு டைம் அதே மல்டிப்ளை பண்ணுறோம்னு இது மீனிங் ஜீரோ பாயிண்ட் டூ இப்போது நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும் இப்போ பாயிண்ட் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது ஜீரோ டூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க டூ டூ சார் ஃபோர் அடுத்து நெக்ஸ்ட் வந்து டூ ஜீரோ சார் ஜீரோ நெக்ஸ்ட்டு இது ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இது ஒன்ஸில் விட்டு டென்ஸில் போடணும் ஜீரோ டூ சார் ஜீரோ 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 சார் ஜீரோ இப்போ ஃபோர் வரும் ஜீரோ ஜீரோன்னு வரும் இல்லைங்களா இப்போ பாயிண்ட்டு இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டு பார்க்கணும் இப்போ பாயிண்ட் பார்த்தீங்களா இந்த இந்த சைடு எங்கே ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்குது இந்த சைடும் ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ நே ரெண்டு சேர்ந்துனா டூ டிஜிட் அப்போ டூ டிஜிட் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும் இப்படி தான் பாயிண்டில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அதுதான் ஆன்சர் இதை ஆட் பண்ணுறது ஒன்னு எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னா ஒன் ஆட் பண்ணி பாருங்கள் இதோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோரா ஒன் எப்படி ஆட் பண்ணுறது இதோட இங்கே ஃபஸ்ட்டு ஒன்ஸில் தானே இருக்குது அப்போ ஒன்ஸில் இங்கே ஒன் போடணும் ஓ இது பாயிண்ட் இந்த சைடு இருக்குது ஒன்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போடக்கூடாது இந்த சைடு தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு போடணும் அப்போ ஃபோர் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் கம்மி அம் கம்மி அதனால் இப்போ இந்த சைடு தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இப்போ இங்கே எல்லோட வேல்யூ எவ்வளோ ஃபைன் பண்ணோம் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ அப்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே அதே வேல்யூ வருது அதே வேல்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ அப்போ இதை வச்சு நம்ம எல்லோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு ஃபைன் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூன்னு சொல்லிடலாம் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ மீட்டர் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே மல்டிப்ளை பண்ணும் இப்போ ஒன்று மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் அப்புறம் நீங்களே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 0.64, பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் எல்லாம் படிக்கக்கூடாது சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இது ஏரியா இல்லைங்களா ஏரியான்னா என்னது மீட்டர் ஸ்கொயருன்னு போடணும் இப்போ ஒன்று மட்டும் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் இன் டூ ஜீரோ பாயிண்ட் டூன்னு மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் என்ன சொன்னால் பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணாதீங்க லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி பாயிண்ட் வைங்க என்னது இங்கே ஒரு டிஜிட் இங்கே ரெண்டு டிஜிட் அப்போ த்ரீ டிஜிட் தள்ளி லாஸ்ட்டாக நீங்கள் பாயிண்ட் வைக்கணும் இப்போ ஃபோர் டூ சார் எயிட் டூ ஒன் சார் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் இப்போ ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது டென்ஸ் பிளேஸில் இருந்து டென்த் நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸில் நீங்கள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஜீரோ 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 த்ரீ ஜீரோ வரும் இல்லைங்களா எயிட்டு டூ சிக்ஸு ஜீரோ இப்போது இங்கே பாயிண்ட் இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு இது தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ த்ரீ இது தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும் த்ரீ நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ எயிட் இதனோட இதை மல்டிப்ளை பண்ணணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ மல்டிப்ளை பண்ணும் போது இந்த ஆன்சர் வரும் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக சிக்ஸ் டி இங்கே டூ டிஜிட் இருக்குது இங்கே எத்தனை டிஜிட் த்ரீ டிஜிட் இருக்குது அப்போ ஃபைவ் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க அப்போ இங்கே ஃபைவ் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துருச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும் நெக் இப்போ நம்ம கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து ஃபைன் பண்ணிவிட்டோம் ஒரு கோனோட ஏரியா வந்து இவ்வளோன்னா இங்கே ஃபிஃப்டி ஆளு கோன் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃபிஃப்டி இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா அப்போ ஃபிஃப்டி இன்ட்டு அது மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இருங்க ஃபிஃப்டி இன்ட்டு இந்த ஆன்சர் ஃபிஃப்டி கோனோடு மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணும் போது தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ டூ எயிட் மீட்டர் ஸ்கொயர் ஃபிஃப்டி கோனோட வேல்யூ வந்து எவ்வளோ ஏரியா வந்து எவ்வளோன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ டூ எயிட் மீட்டர் ஸ்கொயர் அப்போது ஃபிஃப்டி கோனோட ஏரியா நம்ம ஃபைன் பண்ணிவிட்டோம் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு டுவெல் ருபீஸ்னா ஃபிஃப்டி மீட்டர் ஃபிஃப்டி கோனோட ஏரியாவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணோம் இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸு அப்போ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸ்னா இது இன்டூ டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடும் இந்த மாதிரி டுவெல் மல்டிப்ளை பண்ணோம் ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ ருபீஸ்னால் இவ்வளோ இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ அதனால் அதை டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணிடுறோம் டுவெல்லால் மல்டிப்ளை பண்ணால் 384.336 ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதனால இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? த்ரீ ஃபோருன்னு போட்டிருக்கிறாங்க இது வந்து எப்பயுமே ரஃப் காலத்தில் தான் போடணும் இந்த சைடெல்லாம் போடக்கூடாது நான் இந்த சைடு கேப் இல்லைன்றதுனால இந்த சைடு போட்டேன் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஃபஸ்ட்டே எடுத்து நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் தெரியுதா கரெக்டாக நீங்கள் போடலாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே டைம் போயிடும் அதனால இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடாது லாஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணணும் இல்லை தெரிஞ்சிச்சு கட கட கிடனு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நீட்டாக்க நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுடலாம் ஓகே சில்ட்ரன் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்